உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். என்ன உங்க மகளா நினைச்சு அவங்கள அந்த பரிகாரத்தை செய்ய வேண்டாம், குழந்தைக்கு எதுவும் ஆகாதுன்னு நீங்க சொல்லி உடனே அவங்கள அனுப்பிடுங்க ப்ளீஸ். உன் அக்கா பாரதி அந்த குழந்தைக்காக பரிகாரம் பண்ணல, உன் வயித்துல இருக்கிற அந்த குழந்தைக்கும் உனக்கும் எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு தான் பரிகாரம் பண்றாங்க. இந்த கடுமையான பரிகாரத்துல அவங்க உயிரே போனா கூட அது உன்னாலதாமா. இந்த ஆத்தா ரொம்ப உக்கிரமானவ, செய்யற பரிகாரத்து மேல இமி அளவு நம்பிக்கலைனா கூட அவ கை கொடுக்க மாட்டான். அவங்க இவ்வளவு தூரம் செய்யறதே உங்களுக்காக தான், அதை நீங்க தெரிஞ்சுக்கங்க. உங்களுக்காக இந்த பரிகாரம் எல்லாம் பண்றாங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இல்ல தமிழ், கனகா குழந்தை பெத்து இறந்த மாதிரி எனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னா அக்கா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அக்கே மேல எவ்வளவு பாசமா இருக்காங்க. நான் உங்க கூட பிறந்த தங்கச்சின்னு தெரியாமலே உங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்களா? நான் உங்ககிட்ட சொன்னல, நான் தான் உங்க குழந்தைய சுமக்கிறேன்னு தெரிஞ்சதுன்னா எனக்காக உன் வாழ்க்கைய அழிச்சுக்கிட்டேன்னு உசுர விட்டுருவாங்க. அதுக்காகதான் நான் இந்த உண்மையை சொல்லாம இருக்கேன். உங்களுக்கும் எனக்கும் பொறக்க போற குழந்தை நல்லா பொறக்கணும், எனக்கு எதுவுமே ஆகக்கூடாதுன்னு அக்கா பிளான் பண்ணி நான் குழந்தை நல்லபடியா பிறந்துருச்சுன்னு நினைச்சு குடும்பத்துல எல்லார்கிட்டயும் போய் சொல்லி இந்த கோவிலுக்கு கூட்டிட்டு வந்து எல்லாரையும் ஏமாத்தி பரிகாரம் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு இப்பவே ஓடி போய் என்னோட அக்கா கிட்ட நின்னு நான் தான் உன் கூட பிறந்த தங்கச்சின்னு சொல்லணும்னு தோணுது தமிழ். அந்த வயித்துல இருக்கிற குழந்தைக்காக தான் எல்லாத்தையுமே மூடி மறைச்சு வாழ வேண்டியதா இருக்கு. இப்ப கூட என் அக்கா பரிகாரம் பண்ணும் போது அவங்க உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு பயமா இருக்கு. என்னோட அக்கா சந்தோஷமா இருக்கணும், அவங்க புருஷன் கூட 100 வருஷம் சந்தோஷமா வாழணும். அவங்களுக்காக நான் என் உசரையும் கொடுப்பேன். அவங்க கூட பிறந்த தங்கச்சின்னு தெரியாம என்னோட அக்கா அவங்க உசிரியே கொடுத்துருவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. எனக்கு இப்போ என்ன பண்றதுன்னே புரியல, ஒரே குழப்பமா இருக்கு. மல்லிகா அழாதீங்க, அண்ணிய பத்தி உங்களுக்கு தெரியாது, நீங்க இப்பதான் அண்ணிய பாக்குறீங்க. ஆனா இந்த வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து நான் உங்களை பாத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு விபத்துல என் அப்பா அம்மாவ பாரதி அண்ணி உயிரை கொடுத்து காப்பாத்திருக்காங்க, தான் உசுர துச்சமா நினைச்சு காப்பாத்திருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரியே கனகா மாதிரி உங்களுக்கும் வந்துடக்கூடாதுன்னு தான் அண்ணி இந்த பரிகாரத்தை பண்றாங்க. எப்போ மத்தவங்களுக்காக தான் உயிரவே விட துணிஞ்சாங்களோ கண்டிப்பா கடவுள் அவங்களை கைவிட மாட்டாரு, அவங்களையும் வாழ வைப்பாரு, அவங்கள விரும்பினவங்களையும் வாழ வைப்பாரு. இல்ல தமிழ், இந்த குழந்தைய நான் சுமந்துட்டு இருக்கிறதே என்னோட அக்கா இந்த குழந்தைய பார்த்து சந்தோஷப்படணும், தான் தாய் ஆயிட்டோன்னு ஒரு உணர்வு வரணும், அதுக்காக தான் நான் வாழ்ந்து என்னோட அக்கா உசுரோட இல்லைன்னா இந்த வயித்துல குழந்தைய சுமந்ததுக்கு அர்த்தமே இல்லை.
என்னோட குழந்தை உயிரோட இருக்கணும். அதே மாதிரி இந்த பரிகாரத்தால என்னோட அக்காக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. உங்க உசுர காப்பாத்தணும். வாங்க வாங்க.